ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான டூல்ஸ்லாம் என்னென்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி ஓவர் வியூ பார்க்கலாம். சரிங்களா? இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடிட்டர் வேணும். சரிங்களா? டெக்ஸ்ட் ஃபைல் எடிட்டர்னால் வந்து நீங்கள் விண்டோஸில் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சும்மா கூகுளில் வந்து நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்லி அந்த சைட் தான் வரும். ஸோ இதில் உள்ளே போயிட்டீங்கன்னா டவுன்லோடில் நீங்கள் இந்த இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபினிஷின்னு பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஜிப் பேக்கேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூனிகோட் ஆன்சி அப்படின்னு ரெண்டு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் இஎக்ஸி இருக்கும். இதை அப்படி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் தான் வந்து நம்ம HTML ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எடிட் பண்ண போகிறோம் அந்த டியூட்டோரியலுக்காக. இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்லேருந்து. ஓகேங்களா? இப்போ இது க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான டூல் வந்து ஃபயர் பக். சரிங்களா? ஃபயர் பக் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிச்சிட்றேன். ஃபயர் பக் ஃபயர்ஃபாக்ஸ் ஆட்ஆன் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே அதுதான் வரும். இந்த ஆட்ஆன்ஸ் டாட் மொசில்லா டாட் ஆர்கில் போனீங்கன்னா அந்த ஃபயர் பக் பேஜ் போகும். உள்ளே போன உடனே டவுன்லோட் நவ் இல்லை ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அலோவ் பண்ணுவோம் வேணாம் பண்ணும் அலோவ்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வேகமாக டவுன்லோட் ஆகும். சிஸ்டமில் பயங்கர வேகமாக டவுன்லோட் ஆகுது. கொஞ்சம் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னே இந்த மாதிரி ஒரு சின்ன பாப்பப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்கும். இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிச்சுட்டு ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். சரிங்களா? ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போது உங்கள் ப்ரௌசரில் அதாவது ஃபயர்ஃபாக்ஸில் ஃபயர் பக் இன்ஸ்டால் ஆகிருக்கும். சரிங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். க்ரோமில் கூட பண்ணலாம், ஆனால் ஃபயர்ஃபாக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் அந்த ஃபயர் பக் டூல் வந்து கொஞ்சம் நேட்டிவாக இன்ஸ்டால் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல ஃபயர் பக் ஐக்கான் இங்கே வந்துருச்சா? சப்போஸ் உங்களுக்கு ஐக்கான் வரல அப்படின்னா கஸ்டமைஸ் 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 ஆப்ஷன்ஸில் கஸ்டமைஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்களா ஆப்ஷன்ஸ்? என்ன கொடுமை சார் இது! ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஆப்ஷன்ஸில் டூல் பார் லேஅவுட்டில் போனீங்கன்னா இதுக்குள்ளே அந்த ஃபயர் பக் ஐக்கான் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த ஐக்கான் வந்து இப்படி இழுத்துட்டு வந்து நீங்கள் இதுக்குள்ளே வேணால் போட்டுக்கலாம். அங்கே காண போயிச்சா திரும்ப இதில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படி இழுத்துட்டு போய் அங்கே போட்டிங்கன்னா ஃபயர் பக் ஐக்கான் வந்துடும். ஓகேவா? இப்போது டன் கொடுத்துட்றேன். இப்போ ஃபயர் பக் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரிங்களா? ஃபயர் பக் வச்சு நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணலாம். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபயர் பக் கிளிக் பண்ணேன்னா இது வந்து ஃபயர் பக் பேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து HTML அப்படின்னா இந்த பேஜோட HTML என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். CSS அப்படின்னா இந்த பேஜோட CSSலாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்னென்ன ஃபைல்ஸ் கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு இந்த கன்சோல் அப்படின்ற டேபு யூஸ் பண்ணுவீங்க. இது இந்த மாதிரி டிசேபிள் ஆகிடுச்சுன்னா இந்த ட்ராப் டவுன் மெனுவில் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே எனேபிள் இருந்துச்சுன்னா இதில் கிளிக் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போது ஜாவாஸ்கிரிப்ட் கன்சோல் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் ரீலோட் பண்ணேன்னா இந்த பேஜில் ஜாவாஸ்கிரிப்ட் கன்சோல் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போது ஜாவாஸ்கிரிப்ட் டூல்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு சிம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணலாம், எப்படி வந்து ஃபயர் பக்கில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு லைன் ரன் பண்ணுறதுனா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறதுக்கு ஃபயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபயர் பக் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஆர் உங்கள் ஃபேவரட் டெக்ஸ்ட் எடிட்டர். லினக்ஸில் இருந்தீங்கன்னா ஜிஎடிட் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கில் இருந்தீங்கன்னா மேக் கூடிய ஒரு டெக்ஸ்ட் எடிட் நினைக்கிறேன் அந்த சாஃப்ட்வேர் அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட் மேட் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா எல்லா இதுலேயும் யூஸ் பண்ண மாதிரி அப்டானா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் விண்டோஸில் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்புறம் ஃபயர் பக் ஆட்ஆன் இதில் மூணு வச்சு ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். ஸோ இந்த டூல்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.